ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போ தான் உடனுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்னென்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டியை பற்றி பார்க்க போகிறாங்க. எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்லாம் இதில் பார்த்தீங்கன்னா சில வெரைட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செடியில் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு டவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்குதானே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கா. ஓகேங்க, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன அனைத்து வகையான செடிகளும் ஒரே இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான செடிகளை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எல்லா ஊர்லேயும் சென்னையிலேருந்து வராங்க, நாமக்கல், ஈரோடு, கரூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில், நிறைய ஊர்லேருந்து வராங்க, மதுரை, எல்லா ஊர்லேருந்து. உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் வேணால் நம்ம நர்சரிக்கு நேரிலே வந்து விசிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம், இல்லை ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். இல்லை ஒகேனிக்கல் எப்போ போனால் ட்ரிப் பண்ணாலே நம்ம நர்சரிக்கு வந்து விசிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா, நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறதுனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் கேட்லாக் லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைஸோடு இருக்கும். உங்களுக்கு எந்த செடி பிடிச்சா நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம். இல்லாத ரோஸ் கிடையாது, இல்லாத பழஞ்செடி கிடையாது, இல்லாத ஃப்ளவர் கிடையாது. ஓகேங்க, எல்லாமே கிடைக்கும் நம்ம இடத்துல. இப்போ வாங்க, என்னென்ன செடிகள் இப்போ புதுசாக வந்திருக்குது, நீங்கள் எந்தெந்த செடியெலாம் ஆர்டர் பண்ணலாம், என்ன செடியெலாம் மாடி தோட்டத்தில் வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற செடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பியர் ரெட்டுங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நிறைய பேர் இதுக்கு மேலே வாங்கியிருப்பீங்க, ஆஃபரில் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர் கிடையாதுங்க, ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷான செடிகள் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா முட்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ஆப்பிள் பியர்ன்னொடனே நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நினச்சிக்கிறாங்க. இது ஆப்பிளில் ஒரு வெரைட்டி தாங்க. ஓகேங்களா, ஆப்பிள் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், இதில் ஒன் ஆஃப் த ஆப்பிள். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு இலந்த பழம் வெரைட்டி தான், இலந்த சீமை இலந்தைன்னு சொல்லுவாங்க. இல்லை ஆப்பிள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பியர் ரெட்டுன்னு சொல்லுவாங்க, தமிழ் பார்த்தீங்கன்னா சீமை இலந்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக காய்க்கக்கூடிய வெரைட்டி. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கும், லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் வரும். ஃபுல்லாக பழுத்து பின்னால் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பழுக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த வந்து ரெட் ஆப்பிள் பேர்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முட்கள் இருக்கும். ஓகேங்களா, முட்கள் கண்டிப்பாக இருக்கும், தெரிஞ்சுக்காங்க. அப்புறம் வந்து கஸ்டமர் ஃபோன் பண்ணி என்ன தம்பி நாட்டு சீத்தாவே நாட்டு இது அனுப்பிட்டீங்க, இலந்த பழஞ்செடின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வெரைட்டியை பார்த்தீங்கன்னா இலையை பார்த்தீங்கன்னா உரண்டு உரண்டையே வரும். ஓகேங்களா, இலையை பார்த்தீங்கன்னா உரண்டையே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. ஓகேங்களா, ஒரு மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்களும் வச்சுக்கலாம், இல்லை நிலத்தில் வைக்கிறவங்க வச்சுக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபார்மர் புதுசாக நம்ம வந்து விவசாயம் பண்ணுற நினைக்கிறவங்க கூட இதை வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த செடிகள் இப்போ போயிட்டு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் பிடிக்கும், ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆயிடுச்சுன்னா போதும் காய்கள் பிஞ்சுகள் எடுக்க ஆரம்பிச்சிடும், கொத்து கொத்து கொத்தாக எடுக்கும். ஓகேங்களா, நம்மகிட்ட வாங்க கஸ்டமர் வீட்டில் எல்லாருக்கும் எப்படிலாம் இந்த ரெட் ஆப்பிள் பியர் பச்சை கலரு எல்லாமே வளர்ந்துருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சூப்பரான செடிகள் இருக்குது. ஓகேங்களா, பார்க்குறதுக்கு அற்புதமான செடி இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. ஓகேங்களா, பிளான்ட்டோட ஹைட்லேருந்து எல்லாமே பாருங்கள், எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட், எதுவுமே சீலிங் கிடையாது, எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு. இந்த ரெட் ஆப்பிள் பேர் சூப்பராக ஸ்டாக் இருக்குது. நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறதா ஒரு 16 இன்ச் பாட்டு வாங்கி வைங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 21 க்ரோ பேக் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்கண்ணா, மொட்டை மாடியிலும் வளர்த்துக்கலாம், நிலத்திலும் வச்சு வளர்த்துக்கலாம். ஓகேங்க, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். ஒரு வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவலுங்க. எல்லா சீசனிலும் காய்க்கக்கூடிய வெள்ளை நாவல் பழம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் சொல்லலாம், ஆல் சீசனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அது ஒரு வீடியோவை போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் காய்க்கூடிய வெரைட்டின்னு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ரெண்டாவது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை நாவல்னு சொல்லவே ஒட்டி செடிங்க. இது பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் பழம் ஒரு 3 மாதம் to 6 மாதத்தில் உங்களுக்கு காய்கள் தரக்கூடிய. ஏன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் நாவல் பழம்னு சூஸ் பண்ணிங்கனாவே போதும், அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம், ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம், நாட்டு நாவலாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 8 வருஷம் ஆகும். ஆனால் இந்த நாவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாம், மினிமம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் உங்களுக்கு பிஞ்சுகள் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருங்க, பூ எடுத்து பிஞ்சுகள் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் கார்டனில் வச்சு வளர்த்துக்கலாம், எல்லாருமே 100% வளர்க்கக்கூடிய ரேட்டு தான், நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வளரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வளர்ந்துருக்கும், நிறைய பேர் காய்கள் பிஞ்சுகள் எடுத்துருக்கும், எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, யாருக்கு எப்படிலாம் வளர்ந்துருக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் நாவல் நிறைய கஷ்டமாக வாங்கியிருப்பீங்க. இப்போ செடி பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டு வச்சிங்கன்னா போதும், அதிலே நிறைய கொத்து கொத்த காய் வரும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வீடியோ போட்டிருப்பேன், என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் வச்சு எவ்வளோ காய்கள் வருதுன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்லாம் பூவோடய இருக்குது, இங்கே பாருங்கள் பூவோடய இருக்கும், செடியும் நல்லா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இது எல்லாமே ஒட்டு செடி தான். ஓகேங்களா, இதில் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு இங்கே இருக்கும், இதில் வர கீழே வரது எல்லாமே நீங்கள் ஒடிச்சு விட்ருணும், இது துளிர் வந்து இது வந்து ஒடிச்சு விட்ருணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது சீலிங் பிளான்ல ஒட்டு கட்டியிருப்பாங்க, நீங்கள் பெரிய மெச்சூரான பிளான்ட்டை வந்து எடுத்து ஒட்டு கட்டியிருப்பாங்க. ஓகே, தெளிவே தெரிஞ்சுக்காங்க. வெள்ளை நாவலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் இருக்குது, புக் பண்ணுறதுக்கு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்காங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரெட்டு தான் பார்த்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடிங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாத்துக்குடி ராகம் கேட்பீங்க, எந்த ராகம் நல்லாயிருக்குன்னு. சாத்துக்குடி நாக்பூர் சாத்துக்குடியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பாரிவான் சாத்துக்குடியும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாக ஈல்டு தரக்கூடிய ரெட்டு தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் பிளான், எதுவுமே சீலிங் பிளான் கிடையாது. பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லாவே 4 ஃபீட் to 3 ஃபீட் இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நம்ம ஊர் கிளைமேட்டு எல்லாருக்குமே நல்லாவே வளரக்கூடிய நாக்பூர் சாத்துக்குடினாவே ஃபேமஸான வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வளரும்,
மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்லேயே உங்களுக்கு வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரு பூ பிஞ்சுகள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லேண்ட்லேயே ஒரு மதர் பிராண்ட் வச்சிருக்குங்க, அது ஃப்ரூட் எடுக்கும்போது நான் வீடியோ போட்டுருவோம். பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை டெரஸ் கார்டில் வைக்கலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் வச்சு வளர்க்குறதா இருந்தால் இந்த நாக்பூரா சூஸ் பண்ணிங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடி சூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் ஹைட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் ட்ரம்மு, இல்லைனா ஒரு 21 க்ரோ பேக், இல்லைனா ஒரு 16 இன்ச் பாட்டில் வச்சிங்கன்னா போதும், சூப்பராகவே வளருங்க. ஓகேங்களா, என்னமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான பெஸ்ட்டான பிளான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 பிளான்ட் கிட்ட இருக்குது. உங்களுக்கு எந்த செடி வேணுமோ இதுலேருந்து ஒன்று வரப்போகுது. ஓகேங்களா, புக் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷான செடிகள் இருக்குது. ஓகேங்களா, நாக்பூர் சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வளருமா நிறைய பேர் கேட்பாங்க. 100% வளரக்கூடிய செடி தான், டவுட்டே பட தேவையில்ல. சூப்பராகவே காய்கள் வரும், ஓகே. நல்லா வந்து பெரிய பெரிய காயை வைக்கும். நான் வேணால் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் பிளான்ட் காய் வச்சிருக்கு, அதுவும் போடுறோம். ஓகேங்களா, வீடியோ போடுறோம். வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நாம் அடுத்து பார்க்கக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா ஒரு பலாங்க. ஒரு பலா மரம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் வைக்குமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. 100% வைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்க கஸ்டமர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் அழகாக காய்கள் பெருசு பெருசாக வச்சுருக்கு. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா வியட்னம் ஏர்லி ஜாக். ஓகேங்களா, எல்லா சீசனும் காய்க்கக்கூடிய ஒரு பழம்னு சொல்லலாம். வியட்னம் ஏர்லி ஜாக்குன்னு போட்டிங்கன்னா தெரியும், வீட்டில் மேலே சூப்பர் ஜாக். ஓகேங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பழம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக நல்லா திக்னஸ்ஸாக வரும். பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது, லீஃபை பார்த்தவே எல்லாருமே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மக்கிட்ட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழாலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் அது அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டில் இது யூஸ்ஃபுல்லாக வைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் வைக்கிறீங்க, ஒரு 50 லிட்டர் ரொம்ப ரெண்டாக அறுத்து மண் ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா போதும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து எல்லாமே காய்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் பிச்சு விட்றணும், 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் காய்கள் விட்டிங்கன்னா போதும், சூப்பராக என்ன பெரிய பெரிய காய்களை உட்கார. ஓகேங்கண்ணா, பாருங்கள் எல்லாமே கிராப்டர் பிளான்ட்டு சூப்பராகவே இருக்குது செடிகள். இது எல்லாமே அதே பிளான்ட் தான். ஓகேண்ணா, வெயிட் நம்ம ஏர்லி ஜாக். ஓகேண்ணா, மொட்டை மாடியில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி, நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். வேணால் மொட்டை மாடியிலாம் செடி வளர்க்கலாம், இவ்வளோ பெரிய பல மரத்தெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இது சின்ன பிஞ்சு எடுத்துருக்கு, நீங்களே பாருங்கள். சூப்பரான செடிகள் இருக்குது. விருப்பறவங்க இந்த வியட்னம் ஏர்லி ஜாக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு 300 பிளான்ட் கிட்டே ஸ்டாக் இருக்குது, புக் பண்ணுறவங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க. ஓகேங்கண்ணா, நீங்கள் நிலத்தில் வைக்கிறதுனா கூட இது சூஸ் பண்ணிக்காங்க. இது மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஈல்டு வரது பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஈல்டு வரும், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு ஆகும், 1.5 இயர்ஸ் ஆச்சு ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இருந்தே கூட உங்களுக்கு பிஞ்சுகள் காய்கள் எடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, வியட்னம் பல ஒவ்வொருத்த வரைக்கும் சூப்பரான செடிகள் அவைலபிள் இருக்குது. நாம் அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பியர் கிரீனுங்க. இலந்த பழம் ஒன்று பார்த்துங்க, சீமை இலந்தை ரெட்டு பார்த்துங்க, இப்போ சீமை இலந்தை வந்து கிரீன் பார்க்குறங்க. ஓகேங்களா, கிரீன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா லீஃபு பார்த்தீங்கன்னா பெருசாக வரும், லென்த்தாக வரும். ஓகேங்களா, இலையை பார்த்தீங்கன்னா லென்த்லேருந்தாக வரும், அது உரண்ட மாதிரி வரும். இதில் வந்து லென்த்லேருந்தாக வரக்கூடிய வெரைட்டி தான். இது மொட்டை மாடியில் வைக்கலாமானா 100% மொட்டை மாடியில் வச்சு வளர்த்துக்கலாம். எல்லோரும் வீட்லேயும் கஸ்டமரை வச்சிருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் காய் காய்ச்சி இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டையும் பூவோடையும் இருக்குது பாருங்கள், ஒரு சில பிளான்ட்டில் பூவோடையும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மந்த்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு காய்கள் வரது நல்லா பேரிக்க மாதிரி நல்லா பெருசு பெருசாக காய்க்கும். ஓகே, ஆனால் ஒரு ஆப்பிளே ஒரு சின்ன ஆப்பிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வைக்கும், உங்களுக்கு நல்லாவே இனிப்பாகவே இருக்கும். வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இனிப்பாக ஒரு ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஆப்பிள் பியர் கிரீன். ஓகேங்களா, ரெட்டும் அதே மாதிரி டேஸ்ட்டு, இதுவும் அதே சேம் டேஸ்ட். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கரி செல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு கலக்கா பழம் செடி தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கலக்கா பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி செடிங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ரகம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே வரும். ஓகேங்களா, பழம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 1 இயர் உங்களுக்கு ஈல்டிங் வந்துடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வச்சிருக்கு பிளான்ட் வந்து மதர் பிளான்ட் வச்சு வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் பிளான்ட் வந்து கேட்டிங்க பிளான்ட் எந்த சைஸில் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பார்த்தீங்கன்னா பிளான்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான புஷ்ஷாகவே இருக்குது. நீ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் டெரஸ் கார்டில் வைக்கிறாங்க, நான் ஒரு 21 குரோ பேக்கில் வச்சு வளர்த்திங்கன்னா 100% காய்கள் வரும். நீங்கள் அதை பறித்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா, ஒரு இனிப்பும் லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும். ஓகேங்களா, நல்லா சூப்பராகவே இருக்கும். அதுவும் மிளகா பொடி உப்பு போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த செடிகளை பொறுத்த இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் பேக்கரி ஏன் செடின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த காயை பழமோ மீடியமான ஸ்டேஜில் இருக்கும்போது பழத்தை பச்சிருவாங்க, அதுக்கேற சீடி எடுத்துகிட்டு ஒரு கெமிக்கல்னால் நம்ம லிக்விட் மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் லிக்விட் எப்படி பிஸ்கட் தயாரிக்கும் அந்த மாதிரி தயாரிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பாகு மாதிரி தயாரித்து அதில் வந்து அந்த இதை போட்டு எடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து ரெட் கலரில் அப்படியே செரி மாதிரி நமக்கு வந்து கேக் மேலே வைக்கக்கூடிய வெரைட்டி தான். ஓகேங்களா, இந்த செடி பழம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான செடிகள் இருக்குது, விருப்பறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, லீஃப் மேலே இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது வரதே இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் இப்போ நோய் வந்து செடியெல்லாம் அனுப்புகிறீங்கன்னு, இதெல்லாம் நோய் கிடையாதுங்க, இது வரதே இன்ஃபால்ட். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். டிஃபால்ட்டாக வரக்கூடிய இதெல்லாம் இந்த வீடியோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டர்க்கி ப்ரௌன் அத்திங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூரான பெரிய செடி கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா, பிளான்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லா 3 அடி இருக்கும். உங்களுக்கு லீஃப் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஓகேங்களா, லீஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் பாருங்கள்,
ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். வளர வளர சீக்கிரம் உங்களுக்கு காய்கள் தரத்துக்காக பெரிய பிளான்ட் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா 3 அடி பிளான்ட் தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய பெரிய செடி நீங்கள் மொட்டை மாடியில் டெரஸ் கார்டில் வைக்கிறீங்கன்னா இந்த ஏத்தி சூஸ் பண்ணிக்கலாம், பூனை ஏத்தி சூஸ் பண்ணிக்கலாம். வைக்கலாம் டர்க்கி புரன் பூனை ஏத்தி ரெண்டு மட்டும் தான் நீங்கள் டெரஸ் கார்டில் வைக்க முடியும். நிறைய காய்கள், ஏன்னா அத்தி பழத்துக்கு இருக்கிற வேல்யூ வேறு எதுக்குமே இல்லைங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ மெடிசன் கண்டென்ட் இருக்குது, எங்கே போனாலும் அத்தி பழம் செடி, அத்தி பழம் அந்த ஃப்ரூட் விற்கிறாங்க. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்டில் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் பழம் சாப்பிட்றாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ வேல்யூ இருக்குது. நம்ம ஒரு மொட்டை மாடியிலே வச்சிங்கன்னா நமக்கும் வந்து காய்கள் தருங்க, ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்கள் தரக்கூடிய மினிமம் பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் கண்டிப்பாக தரும். அப்படி தரலாம் கூட நீங்கள் வந்து பிரான்ச்சஸ் வந்து கவாத் பண்ணி விடணுங்க. ஓகே, ஏன்னா பார்த்திங்கன்னா செடி நல்லா புத டைப் வளர நிறைய பேர் அப்படியே விட்ருவீங்க, கவாத் பண்ணி விட்டிங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒரு காய்கள் வரும். பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குங்க, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த செடிகள் பொறுத்த வரைக்கும் சூப்பரான கண்டிஷனில் இப்போ புது பீஸ் வந்துருக்குது, புக் பண்ணுறாங்க, நீங்கள் புக் பண்ணி வைக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பூனை ஏத்திங்க. பூனை ஏத்தி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீஃப் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நமக்கு வாங்க கஸ்டமர் லீஃபே இல்லாத வந்தால் கூட லீஃப் வந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஓகே, ஏன்னா தம்பி குச்சியாக அனுப்புகிறீங்க. ஓகேங்களா, இப்போ தான் பாருங்கள் லீஃப் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும், இதெல்லாம் பாருங்கள் மொட்டையாக தான் இருக்கும், எல்லாமே லீஃப் ஸ்டார்ட் ஆகிரு. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா லீஃப் இல்லாத வேறு குச்சியாக தான் வரும். ஒன்று ரெண்டு லீஃப் வர வர நம்ம அப்படியே கஸ்டமர் யாராவது புக் பண்ணி உங்களுக்கு எல்லாமே அனுப்பிட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பூனை ஏற்றி, ஏன்னா பார்த்து தேன் மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது. ஏன்னா அத்தி பழம் நீங்கள் ஜூஸ் போட்டு கூட, ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம், அப்படியே ஜூஸ் போட்டு சக்கரை போட்டு குடிச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் குடிச்சுங்க, அன்றைக்கி நான் ஒரு கடைக்கு போனப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, குடிச்சு பார்த்தேன். ஓகேங்களா, இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் இது நம்ம இருக்குது. டெரஸ் கார்டில் இதுவும் வச்சுக்கலாம், இதே ஒரு 16 இன்ச் பாட்டில் வச்சா கூட நீங்கள் வளர்த்துக்கலாம். ஓகே, ஆனால் 16 இன்ச் பாட்டு அப்படி இல்லை, ஒரு 24-20 க்ரோ பேக் வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாகவும் நீங்கள் வளர்த்துக்கலாம். ஓகே, ஆனால் ஏன்னா ஒவ்வொரு இலைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் காய்கள் தரக்கூடிய வெரைட்டி தான் இந்த பூனை ஏற்றி. ஓகேங்களா, ஃபுல்லாக நமக்கு ஸ்டாக் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வீடியோ பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துருச்சு நம்மகிட்ட. அது நிறைய பேர் இன்னுமே வீடியோ போடலன்னு நினைக்கிங்க, பிளாக் பெர்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எல்லாமே வந்துருச்சு. சீட்லெஸ் கிரேப்ஸ் வந்துருச்சு, எல்லாமே வீடியோ வரப்போகுது. ஓகேங்களா, அந்த வீடியோ யார் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஹாப்பியாக இருக்கும், அடுத்த வீடியோ வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கலெக்ஷனோட சந்திக்கலாம். பை பாய். நம்ம சேனல் பிடிச்சிக்கலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.